அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய இன்றைய சட்டத்தொடரில் அரசு துறையிலையோ அல்லது தனியார் துறையிலையோ வேலை செய்யும் ஒரு ஊழியர்கள் பகுதி நேரமாகவோ அல்லது முழு நேரமாகவோ வேறு ஏதேனும் பணிகளிலோ தொழில்களிலோ ஈடுபட முடியுமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருக்காங்க. இன்றைய காலகட்டங்களில் நிறைய தொலைக்காட்சி விளம்பரங்கள்லையும் சரி, நம்ம நடந்து போனால் நம்ம கையில் கொடுக்கப்படுற துண்டுச்சீட்டுகள், பேருந்து தொடர் வண்டியில் கொடுக்கப்படுற துண்டுச்சீட்டுகள் ஆகியவை வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் எந்த துறையில் பணிபுரிஞ்சாலும் பரவாயில்ல, என்ன வேலை செஞ்சாலும் பரவாயில்ல, ஆனால் உங்களுக்கு முழு நேரமாகவோ பகுதி நேரமாகவோ உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் அதிகமாக நாங்கள் கொடுக்குறோம், எங்கள் நிறுவனத்தை அணுகுங்க அப்படின்னு சொல்லி நிறைய துண்டு பிரச்சனைகளை, வேலைவாய்ப்புகள் கடந்த துண்டுச்சீட்டுகளை வந்து நம்ம பார்க்க முடியும். இது சார்ந்து வரும் விளம்பரங்கள் அனைத்துமே வந்து அரசுத்துறை அல்லது பொதுத்துறை பலதரப்பட்ட எல்லா விதமான பணியாளர்கள் மத்தியிலையும் ஒரு அவங்க ஒரு கவர்ச்சியை கொடுக்குதுன்னு சொல்லணும். இதன் அடிப்படையில் ஒரு தனியார் துறை ஊழியர் அல்லது அரசுத்துறை ஊழியர்கள் பகுதி நேரமாகவோ அல்லது முழு நேரமாகவோ ஒரு துறையில் வேலை பார்க்க முடியுமா, பணி செய்ய முடியுமா, சம்பாதிக்க முடியுமா, வியாபாரம் பண்ண முடியுமா அப்படின்னா, பொதுவாக தனியார் துறையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு நிறுவனத்தில் வேலைக்கு சேரும்பொழுதே அவங்க வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனில் அக்ரிமெண்ட்டில் கையெழுத்து வாங்கிப்பாங்க. நீங்கள் பகுதி நேரமாகவோ முழு நேரமாகவோ வேறு எந்த பணியிலையும் ஈடுபடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்களுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனில் எழுதி வாங்கிப்பாங்க. அதை மீறும் பட்சத்தில் உங்களுடைய வேலை இழப்பு வரைக்கும் உண்டான பாதிப்புகள் ஏற்படும். தனியார் துறையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு பகுதி நேரமாக நீங்கள் வேலை செய்கிறீங்க அப்படின்னா பெரிய அளவில் அவங்க கண்காணிக்கப்படுவதில்லைன்னா சொல்லணும். நீங்கள் தனியாக எங்கே போய் வேலை பார்க்குறீங்க, என்ன வேலை பார்க்குறீங்க, இல்லை வீட்டுக்கு போய் என்ன வேலை பார்க்குறீங்கலாம் யாரும் வந்து உங்களை இன்வெஸ்டிகேஷன் பண்ணி உங்களை வந்து டெர்மினேட் பண்ணுற அளவுக்குலாம் எந்த விதமான ஒரு கண்டிஷன் கிடையாதுன்னு தான் சொல்லணும். ஆனால் அதே சமயத்தில் பொதுத்துறையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தனியாக ஒரு வியாபாரமோ வணிகமோ ஒரு வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு தொழிலை நீங்கள் செய்யும் பொழுது நிச்சயமாக அது குற்றமாகவே பார்க்கப்படுது. அதனால தான் தனியார் துறையை சார்ந்தவர்கள் எம்எல்எம் சந்தைப்படுத்துதல் போன்ற வணிகத்தில் வந்து அதிக அளவில் ஈடுபடக்கூடியதை வந்து நம்மளால் பார்க்க முடியுது. ஆனால் பொதுத்துறையை பொறுத்தவரை அது சற்று மாறுபட்டே உள்ளது. பொதுத்துறையில் வேலை பார்க்கக்கூடிய ஊழியர்கள் தனியாக வியாபாரமோ எம்எல்எம் போன்ற சந்தைப்படுத்துதல் போன்ற வணிகங்களில் ஈடுபடும் பொழுது அவருடைய வேலை கேள்விக்குறியாகிறது. தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் விதிகள் 1973 படி ஒரு பொதுத்துறை ஊழியரானவர் வேறு எந்த விதமான பணிகளிலும் தொழில்களிலும் வியாபார நோக்கில் ஈடுபடக்கூடாதுன்னு சொல்லுது. ஆனால் அதே சமயம் சில விதிவிலக்குகளையும் அவங்க கொடுத்துருக்காங்க. என்னென்ன விதிவிலக்குகள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் விதிகள் 1973 படி அரசு ஊழியர்கள் எந்த விதமான வியாபார நோக்கிலும் வியாபாரத்திலும் ஈடுபடக்கூடாதுன்னு சொல்லுது. ஆனால் அதே சமயம் அவர்கள் வந்து ஒரு கலைத்திறன் மிக்கவர்களாக இருக்காங்க, அதில் வந்து அவருக்கு வருமானம் வருதுன்னா அந்த வருமானத்தை அவர்கள் கணக்கில் காட்டலாம், அதை அந்த சட்டம் அனுமதிக்கிறது. அப்படி என்ன கலைத்திறன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போது ஒரு வட்டார வளர்ச்சித்துறை அலுவலர் இருக்கார். அவர் வந்து வட்டார வளர்ச்சித்துறை அலுவலகத்தில் அவர் சம்பளம் வாங்கிட்டுருக்கார், அரசு ஊழியர் அவர். ஆனால் அவர் வந்து வேறு எந்த விதமான வியாபார நோக்கிலும் அவர் செய்யக்கூடாது. ஆனால் அதே சமயம் அவர் வந்து ஒரு கவிதை எழுதுகிற திறன் மிக்கவராக இருக்கார்னு வச்சுக்கோங்க. அவர் தன்னுடைய கவிதையை எழுதி ஒரு மிகப்பெரிய ஒரு பத்திரிகை நிறுவனத்தில் தன்னோட கவிதையை வந்து போட்டிக்கு அனுப்புகிறார். அந்த போட்டியில் அவருடைய கவிதை வந்து தேர்வு பெற்று அவருக்கு ஒரு 1000, 2000, 10000 அவருக்கு சன்மானம் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதை வந்து அவர் அந்த கணக்கில் காட்டலாம், அதற்கு சட்டம் அனுமதிக்கிறது. ஆனால் அதே சமயம் அதே அரசு ஊழியர் ஒரு பத்திரிகையை அச்சடிக்கக்கூடிய ஒரு நிறுவனத்தை நடத்தக்கூடாது. ஏனென்றால் பத்திரிகையுடைய நிறுவனர் தான் அந்த பத்திரிகையுடைய பதிப்பாளரும் கூட. அந்த பத்திரிகையினுடைய ஒட்டுமொத்த வருமானம் யாருக்கு வருது? பதிப்பாளருக்கு தான் வருது. அப்படி வரக்கூடிய வருமானமானது சட்டவிரோதம் அப்படின்னு சொல்லி மேற்படி தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் விதிகள் 1973 ஆனது சொல்லுது. ஆகவே நான் முன்னாடி சொன்ன மாதிரி, மேற்படி சட்டம் சொன்ன மாதிரி, ஒரு அரசு ஊழியர் பகுதி நேரமாகவோ அல்லது முழு நேரமாகவோ வேறு எந்த பணிகளிலும் ஈடுபடக்கூடாது. ஆனால் அதே சமயம் அவருடைய கலைத்திறனுக்கு ஏதேனும் வருமானம் வருகிறது என்றால் அதை வந்து கணக்கில் கொள்ளலாம், அது சட்டவிரோதமாகாதுன்னு
சட்டம் சொல்லுது. சரி, இப்போ அரசு ஊழியர்கள் வந்து பங்கு வர்த்தகத்தில் ஈடுபடலாமா அப்படின்னு சொல்லி கேள்விகள் எழுது. அரசு ஊழியர்கள் பங்கு வர்த்தகத்தில் ஈடுபடக்கூடாது, ஆனால் அதுலேயும் சில விதிவிலக்குகள் வச்சுருக்காங்க. அதாவது நீண்ட கால பங்கு முதலீடுகளில் அவங்க ஈடுபடலாமே தவிர்த்து பங்கு வர்த்தகத்தில் ஈடுபடக்கூடாதுன்னு சொல்லி மேற்படி சட்டம் சொல்லுது. அதே போல் இப்போ ஒரு அரசு ஊழியர் விவசாயத்தில் ஈடுபடலாமா, விவசாயத்தில் வரக்கூடிய வருமானத்தை அவங்க கணக்கில் காட்டலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நிச்சயமாக அரசு ஊழியர்களுடைய பரம்பரை சொத்து விவசாய நிலங்கள் இருக்குதுன்னா அந்த விவசாயத்தில் அவர் விவசாயம் செய்து அதில் வரக்கூடிய வருமானத்தை அவர் நிச்சயமாக கணக்கில் காட்டலாம், அது சட்டவிரோதமாக ஆகாது அப்படின்னு சொல்லி மேற்படி சட்டமானது சொல்லுது. மேற்படி சட்டத்தின் அடிப்படையில் ஒரு அரசு ஊழியர் தன்னுடைய வருமானம் மட்டுமின்றி தன்னுடைய குடும்ப உறுப்பினர்களின் வருமானத்தையும் தன்னுடைய துறை தலைவருக்கு 6 மாதத்துக்கு ஒரு முறை அவங்க வந்து தன்னுடைய வருமான கணக்கையும் தன்னுடைய குடும்ப வருமான கணக்கையும் சமர்ப்பிக்கணும்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன்னா அரசு ஊழியர்கள் வேறு எந்த விதமான சட்டவிரோதமான செயல்களிலோ ஒரு லஞ்சம் ஊழல் போன்ற செயல்களில் ஈடுபட்டு வருமானத்தை அவரோட வருமானத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடாது என்ற காரணத்திற்காக அவருடைய கணக்கை வந்து 6 மாதத்துக்கு ஒரு முறை சமர்ப்பிக்கணும்னு சொல்லி சொல்லு. இது வந்து வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்க்கும் அரசு அதிகாரிகளை தடை செய்வதற்காக இப்படி ஒரு சட்டத்தை வச்சுருக்காங்க. ஆனால் வந்து நடைமுறையில் அது சாத்தியமானு சொல்லி கேட்டிங்கன்னா நிச்சயமாக கிடையாது. ஒவ்வொரு அரசு ஊழியர்களும் இன்றைக்கி ஒரு அமைச்சரை விட அதிகமாக சம்பாதிச்சு அதிக அளவில் வந்து சொத்து சேர்த்து வச்சுக்கிறது நம்மளால் கண்கூட பார்க்க முடியுது. 100%க்கு 90% அரசு ஊழியர்கள் கொள்ளையடிப்பவர்களாகவும் லஞ்சம் வாங்குபவர்களாகவும் லஞ்சம் ஊழலில் திளைத்து லஞ்சம் லஞ்சம் லஞ்சமே என்றே வந்து தன்னுடைய வாழ்க்கையே வந்து வாழ்ந்துட்டு இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஆனால் இன்றைக்கி காலகட்டத்தில் நீங்கள் அவருடைய வருமானத்தையோ அல்லது அவருடைய குடும்ப வருமானத்தையோ கணக்கில் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய தமிழ்நாட்டுடைய அமைச்சர்கள் வந்து எனக்கு காரே இல்லை, எனக்கு வந்து எந்த விதமான சொத்து இல்லை, நான் நடந்து தான் போகிறேன், எனக்கு ஒரு சைக்கிள் கூட கிடையாதுன்னு சொல்லி தன்னுடைய வருமான கணக்கில் வந்து சமர்ப்பிச்சிருக்கிறத பார்க்க முடியுது. நம்மளுடைய அதையும் தாண்டி நம்மளுடைய சீமான் அண்ணன் இருக்கார், அவர் பார்த்திங்கன்னா ஆண்டு வருமானமாக வெறும் 1000 ரூபாய் தான் காட்டியிருக்காரு. அந்தளவுக்கு அவர் வருமானமே இல்லாமல் அவருடைய சாப்பாடு எப்படி, அவருடைய ஃபாரின் டாக் இருக்குது, 2 டாக் இருக்குது, இசுசு கார் ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆடி கார் ஒன்று இருக்குது, அப்புறம் அந்த பங்களாவுக்கு மின்சாரம் இருக்குது, அப்புறம் அவருடைய தும்பிகள் தம்பிகள்லாம் 500,000 பேர் இருக்காங்க, அப்புறம் கூட வர பாக்ஸஸ் 15 பேர் இருக்காங்க, இவங்களுக்கு வருமானம், இவங்களுக்கு சாப்பாடு, அந்த நாய்க்கு உணவு, கூட இருக்கிற நாய்களுக்கு உணவு, இப்படி இவர் எப்படி செய்கிறாருன்னு தெரில, குழந்தைக்கு டயப்பர் எப்படி வாங்குறாருன்னு தெரில, வெறும் ஆண்டு வருமானம் 1000 ரூபாயை வச்சுக்கிட்டு. என்ன சொல்கிறேன்னா, அவர்களுக்கு தனக்கு உண்டான ட்ரஸ்ட் ஒன்று வச்சுருப்பாங்க. நான் உதாரணத்துக்கு வந்து சில எஸ்ஆர்ஓவுக்கு போவேன், இப்போ வங்கி சார்பாக ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் டாக்குமெண்ட்ஸ்லாம் நம்ம எடுக்கணும் அப்படின்னு சொல்லி போனோம்னா, இப்போது பணம் கட்டி நம்ம ஆன்லைனில் ரெஜிஸ்டர் பண்ணலாம், ஆன்லைனில் ரெஜிஸ்டர் பண்ணோம்னா உடனே 3 நாளில் உங்களுக்கு கிடச்சிரும்னு சொல்லி சொல்லுவாங்க. சரி, 3 நாளில் கிடச்சிரும், ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு பதிவு பண்ணிவிட்டு பணத்தை கட்டிட்டு உட்காந்துட்டு இருந்தோம்னா 1 வாரமானாலும் வராது. நீங்கள் என்னடான்னு சொல்லி எஸ்ஆர்ஓவுக்கு போய் கேட்டிங்கன்னா, வரும், உங்களுக்கு வந்து பதிவு மூப்பு அடிப்படையில் உங்களுக்கு வந்து வரும், உங்களுக்கு முன்னாடி நிறைய பேர் பண்ணியிருக்காங்க, வருவங்க வரும், நம்மளை அலைக்கழிப்பு பண்ணுங்கள், சரி கொஞ்சம் அர்ஜெண்ட்டாக வேணும் ஏதாவது பாருங்கன்னா, நீங்கள் எதிர்க்கு இருக்கிற ஜெராக்ஸ் கடைக்கு போய் என் பேரை சொல்லுங்கள், உங்களுக்கு 1 மணி நேரத்துக்கு எடுத்து கொடுப்பாங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க. சரி, என்ன தான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி எதிர்க்கு இருக்கிற ஜெராக்ஸ் கடைக்கு போனால், 1 மணி நேரத்தில் வேணும்னா 2000, 1 நாளில் வேணும்னா 1000, 1 வாரத்தில் வேணும்னா 500 அப்படின்னு அவன் அங்கே வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பான். சரி, இவன் என்ன தான் பண்ணுறான், 1 மணி நேரத்தில் எனக்கு வேணும்னு சொல்லி நீங்கள் 2000 ரூபாயை கொடுத்தீங்கன்னா அடுத்த 10வது நிமிஷம் உங்கள் கையில் அது இருக்கும். நீங்கள் 1 மாதமாக காத்திருந்தாலும் கிடைக்காது அந்த டாக்குமெண்ட்டு. அன்றைக்கி ஒரே நாளில் 5 நிமிஷத்தில் அப்ளை பண்ணி அந்த நம்பரை மட்டும் உள்ளே போய் என்ட்ரி போட்டு அந்த டாக்குமெண்ட்டை உடனே கையில் கொண்டாந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. என்கிட்ட ஆதாரமே இருக்குது, 4-5 எஸ்ஆர்ஓவுக்கு ஆதாரம் இருக்குது, தகுந்த நேரத்தில் அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்கலாம், அதுக்கான நடவடிக்கைகள் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ஸோ என்ன சொல்கிறேன்னா, இப்போது இந்த கவர்மெண்ட்டில் அது முடியாது, சாத்தியமே கிடையாது. இந்த கவர்மெண்ட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லு உங்களுக்கு கொள்ளைக்கான ஒரு கவர்மெண்ட்டாக தான் இருக்கும். அரசு ஊழியர்கள்லாம் எப்படா அந்த கவர்மெண்ட் வரும் காத்துட்டு இருந்த ஒரு சமயத்தில் அந்த ஆதாரங்கள் எல்லாம் தூங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான். சரி, பரவாயில்ல, இருந்தாலும் இது ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் தெளிவுபடுத்திக்கணும் அப்படின்றதுக்காக தான் சொல்கிறேன். ஆகவே வந்து அரசு ஊழியர்களோட கணக்கையோ வருமானத்தையோ உங்களால் கணக்கு பண்ணவே முடியாது. எனக்கு தெரிஞ்ச ஒரு வட்டாட்சியர் இன்றைக்கி வந்து அவர் மேலே
மாவட்ட ஆட்சியர் முதல்ல சிஎம் செல் வரைக்கும் பெட்டிஷன் கொடுத்து ஆதாரத்தோடு புகார் கொடுத்தும் அவர் வந்து எத்தனை இடத்துல கொள்ளடிச்சிருக்காரு, யார் யார்கிட்ட எவ்வளோ பிடுங்கியிருக்காருன்னு சொல்லி நம்ம புகார் கொடுத்துருக்கோம். அதுக்கான ஆதாரங்கள், சட்டப்பூர்வமான ஆதாரங்கள் இருந்துமே இப்போ வரைக்கும் எந்த விதமான விசாரணையும் நடவடிக்கையுமே எடுக்கலை. காலம் வரும், எடுக்காமல் நம்ம வந்து அப்படியே விட போகிறதில்ல. உயர்நீதிமன்றம் சரியாக இயங்கக்கூடிய சூழ்நிலையில் டைரக்ஷன் வாங்கி அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்க தான் போகிறோம். ஆனாலும் வந்து எளிமையான முறையில் எளிதான நம்ம சட்டம் என்ன சொல்லுது, ஒரு அரசு அதிகாரி தன்னோட வருமானத்தை தாண்டி அவர் சொத்து சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லுது. ஆனால் இப்படி இப்போ அரண்மனை போல் ஒரு வீடு எப்படி அவருக்கு வந்தது, அந்த கார் எப்படி வந்துச்சு, அவங்க பிள்ளைங்க எப்படி ஃபாரினில் இவ்வளோ ரூபாயில் பணத்தை படிக்கிறாங்க, அவங்க பசங்களுக்கு எப்படி இத்தனை கார் இருக்குது, இதெல்லாமே பார்த்திங்கன்னா பினாமி சொத்தில் வாங்கியிருப்பாங்க. பினாமி சொத்துமே வந்து உனக்கு அரசு அதிகாரிகளோட கணக்கில் தானே வரும். ஆய்வு செய்தால் அவர்களும் மாட்டுவார்கள். ஆனால் ஆய்வு செய்வது யார், அதே கொள்ளையடிக்கக்கூடிய அரசாங்கம் தான். அப்படி இருக்கும்போது எந்த அரசாங்கத்தில் நம்ம முறையிடுவது? நீதிமன்றம் இருக்கிறது, நீதிமன்றம் நிச்சயமாக இப்படிப்பட்டவர்களை சாட்டி எடுத்து சுழட்டும் என்று நம்புவோம். ஆகவே நம்ம எங்கெங்கேயும் போயாச்சு, விஷயத்துக்கு வருவோம். ஆகவே வந்து அரசு துறை அல்லது தனியார் துறை ஊழியர்கள் பகுதி நேரமாகவோ அல்லது முழு நேரமாகவோ எந்த விதமான பணியில் ஈடுபடக்கூடாது என்பதே அவங்க வந்து நிர்ணயித்திருக்கிற ரூல்ஸ். ஆனால் தனியார் துறையை பொறுத்த மட்டும் அவங்க வந்து கண்காணிப்பது கிடையாது. அரசு துறையில் தெரிய வந்தால் அவர்கள் மீது நிச்சயமாக துறை ரீதியான நடவடிக்கை எடுத்து சஸ்பெண்ட்லேருந்து டிஸ்மிஸ் வரைக்கும் டெர்மினேட் பண்ணுற அளவுக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் அதிகமாகவே வந்து நீங்கள் செய்யும்பொழுது எந்தெந்த பணிகளை எப்படி செய்யலாம், சட்டம் அனுமதித்துள்ள பணிகளை எப்படி சட்டப்பூர்வமாக செய்யலாம் என்று தெரிந்து கொண்டு சில பணிகளை நீங்கள் செய்வது சாலச்சிறந்தது. நன்றி, வணக்கம்.